சரி நான் அப்போ போயிட்டு வரேன். ஓகே வெல், அப்போ எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு, நீ கிளம்பிட வேண்டியதா. தெரியாத மாதிரி கூட பார்ப்போம். ரைட் வித் சச்சின் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டாக கிஃப்ட்டுன்னா அந்த சேனலுக்கு ஒரு ஒரு சம்திங் கிடைச்ச மாதிரி கொடுத்ததும் அவர் தான். அது இன்னும் வீட்டில் இருக்கு. இது இது இன்னும் கொஞ்சம் கூட சுப்பீரியராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் எப்படி தந்தது. ஓ அப்படி, அது ஜஸ்ட் ஒரு வந்து நெக்ஸ்ட் லெவலில் ஆயிடும். நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஃபைனலி சச்சினுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. என் ஃப்ரெண்டில் தான் இருக்குது. நான் இப்போ கிளம்ப போகிறேன். கிளம்பி மார்த்தாண்டத்தில் போய் சச்சினை வந்து அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். வேற ஒரு விஷயமா எனக்கு சச்சினை பார்த்து பேச வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காண்டி நான் சச்சினை மீட் பண்ணுறதுக்கு போகிறேன். சச்சினுக்கு இவ்வளோ தான் தெரியும், பட் சச்சினுடைய ஃப்ரெண்டுக்கு தெரியும் நான் வந்து அது ஐ மீன் சச்சினை பார்க்கணும் ப்ளஸ் வந்து இந்த கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் போகிறேன் அப்படின்றது. கிளம்புவோம், அதுக்கு முன்னாடி கிஃப்ட்டை பார்ப்போம். இதுதான், சாரி, இந்த ஃப்ளிக்கரிங் அடிக்கிறதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற ஒரு லைட்டு. என்னுடைய பிராண்டிங்கில் ரெடி பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் வெயிட், நொஸ்டாலஜிக் தமிழன் க்ரியேட்டிவ் ஸ்டுடியோ என்னுடைய பிராண்டிங்கில் ரெடியான ரெண்டு ப்ராடக்ட்ஸ். இது ஃபுல்லி ஹேண்ட்மேட் தான் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு கிஃப்ட்டை வந்து நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷாப்லேருந்து கொஞ்சம் காசு கொடுத்து வாங்க முடியும். என்ன தான் கொடுத்தாலுமே இப்போ ஒரு நான் ஒரு மைக்ரோவாட்டிஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து என் கையால் பண்ண ஒரு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண ஒரு ஒர்க்கை வந்து கொடுக்கும்போது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எந்த கிஃப்ட்டை கொடுக்கும்போதுமே அது எனக்கு மட்டும் இல்லை யாருக்காக இருந்தாலுமே கண்டிப்பாக கிடைக்காது. அதனால தான் என் கையினால் பண்ண ஒரு கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க நான் என்ன கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற ஒரு ஓவராலாக ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்கும் உங்களுக்கு, இதுதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஸோ இனிமேல் அங்கே போய் அங்கே நடக்கிற விஷயங்களை பார்ப்போம், வாங்க போகலாம். ஸோ நாங்கள் சச்சினை பார்க்க போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுருக்கோம். ஏதோ ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன்றதும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும், பட் எதுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலி சச்சின் ரைட் வித் சச்சின் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அரவுண்ட் 1 இயர் தாண்ட போகுதுன்னு நினைக்கிறேன். பட் அவருடைய அந்த அச்சீவ்மெண்ட் எங்கே போய் நிற்குது அப்படின்னா 50K அப்படின்ற ஒரு 50K அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டில் போய் நிற்கிது. ஸோ இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு ட்ரிபியூட், லைக் ஒரு கிஃப்ட், ஒரு கன்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட்னு வைங்களேன். அதுக்காக என்னுடைய கைனாலேயே பண்ண ரெண்டு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிட்டு
என் வீட்டிலேருந்து கிளம்புறேன். கிளம்பி அதை தான் கிஃப்டாக சச்சினுக்கு கொடுக்குறதுக்காக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் யார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, சிவா அப்படின்ற ஒருத்தருடைய வீட்டுக்கு. அது சச்சினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சச்சினை ஃபாலோ பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் சிவா யாருன்னு. ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர், அவருடைய வீட்டில் தான் சச்சின் ஸ்டே பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஒரு 3 டேஸாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சச்சினை பார்க்கணும், கிஃப்ட்டை கொடுக்கணும், கொஞ்சம் நேரம் பேசணும், அவ்வளோதான் விஷயம். பட் இந்த ஒரு கிஃப்ட்டை கொடுக்கும்போது சச்சினுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு தெரில. முன்னாடி ஒரு வாட்டி என்னை இன்டர்வியூ எடுக்கும்போது சச்சினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி சச்சின் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்டிமேட். இன்டிமேட் மீன்ஸ் ரொம்ப முக்கியமான மனுஷன் என்னோடய லைஃப்பில். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக என்னை தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் இருக்காச்சும் சச்சினை தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து என்னை ஒரு ஆளாக மதித்து இன்டர்வியூ எடுத்த ஒன் ஆஃப் தி பர்சன், ரெண்டு பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க, அதில் ஒரு முக்கியமான மனுஷன் சச்சின். அந்த டைமில் வந்து என்னுடைய க்ரோத் வந்து ஆக்சுவலி அப்போலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. யூடியூப்பில் இருந்தாலும் சரி, மற்ற மாதிரி இருந்தாலும் சரி, பட் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன அப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ சச்சின் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தர். அதனால் கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல அக்கேஷனில் வந்து சச்சினுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறது வந்து ஒரு பெருமையாக தான் நினச்சிக்கிறேன். எஸ் ரியலி ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ சச்சின் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன், அந்த சிவா வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். மோஸ்டாக இந்த வழி தான் நினைக்கிறேன். ஆமாம் தெரியாதுல்ல, இப்போ தானே தெரியும். சொல்ல கிளி சொல்லிட்டு இவருக்கு தெரியும் ஆல்ரெடி மேட்ரு. சொல்ல கிளி சொல்லிட்டாரோ ஒன்று என்ன ப்ரோ பெரிய நாய் எல்லாம் வச்சிருக்கீங்க, மார்க்கமான வீட்டில் வருது. இந்த மாதிரி தான் நம்ம அன்லக் ஜாக்கு ஊருக்கு வரும்போது இப்படி தான் ஏதோ பண்ணார். 50K ரீச் பண்ண எல்லாருக்கும் அட்வான்ஸில் கிஃப்ட் கொடுத்துட்றாரு. எம்மாடி எப்பாடா, நம்ம ஆர்என் ஃபைவ் மேலே இருக்குது. இது எவ்வளோ நேரம் ஆச்சுக்கோ? இது ஆவரேஜாக ஒரு 4-5 மணிக்கு ஆயிடும். அந்த டீட்டெயிலிங்காகலாம் கொஞ்சம் ஜெரஸ்ட் ஆகிடும். அந்த ஆர்என் ஃபைவ் இதுக்குல்ல மேலே அது பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் ஆகும். இது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பென்சில் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு நினச்சேன். இது வந்து யூஎஸ் மேட் பென்சில், பேர் பிராண்ட் மறந்துட்டேன். அது எனக்கு ஃபஸ்ட் ஒர்க் அதில். அந்த பென்சில் ஆமாம், அந்த பென்சிலில் வந்து ஃபஸ்ட் ஒர்க். இது வீட்டில் அப்படி தொங்க விட்டு. ஆமாம், நமக்கு ஒரு வீடு இருக்கணுமே நிரந்தரமாக. இப்போ நான் கொஞ்சம் பிராண்டிங்லாம் வச்சுட்டேன். எனக்கு லைஃப்ல ரொம்ப பிடிச்ச இன்ஸ்பயர் பண்ண ஒரே ஒரு கேப்டன், ஒரு கோட். When you want something, all the universe conspires to help you achieve it. Alchemist அப்படின்ற புக் அளவில் ஒரு பவர்ஃபுல்லான பவுல் அப்படின்னு ஒரு வார்த்தை. கண்டிப்பாக எப்பவுமே நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் அதை நோண்டி தேடி திருடியாவது எடுத்துடணும். வேறு வழியே இல்லை, தானாக வரும்னு உட்காந்து திருந்தால் வராது. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நாங்கள் சூப்பராக கை இதோட முடியாது. ரொம்ப ரொம்ப ஏன்னா நமக்கு நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டாக எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு கொடுத்தது வந்து இவர் தான் கொடுத்தாரு. நம்ம அந்த அப்போ எவ்வளோ ஒரு 5K? ஆமாம், உங்களுக்கு 5K 7K இருக்குன்னு நினைக்கிறேன். 5-6K இருக்கும்போது ஜூலையோ நம்ம ஒரு 3/4 வருஷம் அதுக்கு முன்னாடியா? ஆமாம் அப்படியா, நான் அப்ராட் இருந்தேன் அப்படிங்களா? அப்ராட்ல வந்து. ஸோ ரைட் வித் சச்சின் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டாக கிஃப்ட்டுன்னா அந்த சேனலுக்கு ஒரு சம்திங் கிடைச்ச மாதிரி கொடுத்ததும் அவர் தான். அது இன்னும் வீட்டில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கூட சுப்பீரியராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் எப்படி தந்தது. ஓ அப்படி, அது ஜஸ்ட் ஒரு பார்த்து நெக்ஸ்ட் லெவலில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெவல். இன்னுமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருந்தேன். நான் அந்த டைமுக்கு வந்து இனி அடுத்த 100K எல்லாரும் டச்சில் இருந்தாலே போதும். அல்ட்டியா பண்ணிடுறோம், அல்ட்டியா. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஆக்சுவலி இதன் மைய கருத்து அப்படின்னா என்ன அப்படின்னா,
நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள், லைக் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் நடக்கும்போது நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவோம். அந்த கிஃப்ட் வந்து ஜஸ்ட் ஒரு கடையில் போய் காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு கிஃப்டாக இல்லாமல், நம்மளுடைய முழு மனசோடு நம்ம உட்காந்து நம்ம கையினால் பண்ணுற ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரியலி. அது வந்து அது ஒரு ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் மட்டும் இல்லை, ஒரு எமோஷன் அது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். இதோட நல்ல ஒரு கண்டென்ட்டில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் லீவ் யூ சைனிங் அவுட். பாய் பாய்.